அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. வெந்து தணிந்தது காடு. இந்த படத்தை பத்தின எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த படம் காடு அப்படின்ற நாவல பேஸ் பண்ணி எடுக்க போறாங்க அப்படின்னு. எஸ், ரைட்டர் ஜெயமோகனோட நாவல பேஸ் பண்ணி தான் இந்த படம் உருவாகிருக்கு. யூஸ்வலா கௌதம் மேனன் இந்த மாதிரி நாவல பேஸ் பண்ணி எந்த படத்தையுமே ட்ரை பண்ணது இல்ல. ஃபர்ஸ்ட் டைமா இந்த விஷயத்த ட்ரை பண்ணிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்ல, இவ்வளவு நாள் நம்ம எஸ்டிஆர் கமர்ஷியல் குள்ளேயே இருந்தாரு, ஆனா அதெல்லாத்தையும் தாண்டி ஒரு பெர்ஃபெக்டா ஒரு யதார்த்தமான விஷயத்த இந்த படத்துல ட்ரை பண்ணிருக்காரு. ஆமாங்க, வெந்து தணிந்தது காடு படத்தோட கிளிம்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பார்க்கும் போது இது ஒரு முழுக்க முழுக்க வித்தியாசமான படம் அப்படின்றது நல்லாவே தெரியுது. இந்த கிளிம்ஸோட ஓபனிங்ல பாத்தீங்கன்னா, எஸ்டிஆர் ஒரு ட்ரெயின்ல டிராவல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஷார்ட்லயே எஸ்டிஆரோட அம்மா, எஸ்டிஆர், எஸ்டிஆரோட சிஸ்டர் இவங்க மூணு பேருமே நடந்து வர மாதிரி லாங் ஷார்ட்ல காட்டுறாங்க. அடுத்த ஷார்ட்ல பாத்தீங்கன்னா, எரிஞ்சிட்டு இருக்க கார்ட்ல இருந்து எஸ்டிஆர் கம்போட வெளியில வர மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா, எஸ்டிஆர் ஒரு பரோட்டா கடையில வேலை செய்யற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறமா ரூம்மேட்ஸோட ஃபன் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இதை தொடர்ந்து அதே ரூம்மேட்ஸ எஸ்டிஆர் சுடுற மாதிரியும் சீக்வன்ஸ வச்சிருக்காங்க. இந்த கிளிம்ஸ்ல நிறைய ஷார்ட்ஸ காமிச்சு இதுதான் படமா இருக்கும் அப்படின்ற ஒரு கெஸ்ஸ ரொம்ப அழகா கிளியரா கொடுத்திருக்காங்க. ஆமாங்க, எஸ்டிஆர் தன்னோட ஃபேமிலிக்காக ஊரு விட்டு ஊரு போய் வேலை செய்ய வராரு. அங்க நடக்கிற ஒரு பிரச்சனையில எதாச்சியா அவர் போய் மாட்டிக்க, அந்த பிரச்சனையில இருந்து அவர் எப்படி வெளியில வராரு, அந்த டிராவல் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த கிளிம்ஸ்ல ரெண்டு ஹைலைட் ஆன விஷயம் இருக்கு. ஒன்னு, எஸ்டிஆரோட டிஃபரெண்டான லுக். இதுவரைக்கும் கமர்ஷியலா பார்த்த எஸ்டிஆர்ல இருந்து ரொம்பவே மாறுபட்டிருக்காரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நம்ம இசை புயலோட வாய்ஸ்ங்க அந்த கிளிம்ஸையே வந்து பயங்கர ஹைலைட்டடா காட்டுது. அண்ட் இந்த கிளிம்ஸ் நல்லா உத்து கவனிச்சீங்கன்னா, ரெண்டு விஷயம் மிஸ்ஸிங். எஸ், கௌதம் மேனன் படங்கள்ல எப்பவுமே ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் இருக்கும், ஆனா அது இதுல மிஸ்ஸிங். அண்ட் அதே மாதிரி கௌதம் மேனனோட ஹீரோஸ் எல்லாருமே கையில காப்பு போட்டிருப்பாங்க, இதுல அதுவும் மிஸ்ஸிங். இந்த கிளிம்ஸ் பார்த்து நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க, எதெல்லாம் மிஸ்ஸிங்கா இருக்கு, எதெல்லாம் செமையா இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆதன் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.